Hi everyone, welcome back to our channel Sathya Supersamayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான அண்ட் டேஸ்டியான பன்னீர் 65 தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர். நான் வந்து இங்கே அரோமா பிராண்டோட ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 grams. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணியிருக்க இந்த பன்னீர் கியூப்ஸை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பன்னீர் கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ் அண்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவு அண்ட் மசாலா பவுடர் எல்லாமே பன்னீரில் நல்லா கோட் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா ஊற விட்டுறலாம். 15 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட் நல்லா குக் ஆகட்டும். பன்னீர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். நான்வெஜ்லாம் செய்ய முடியாத டேஸில் வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த பன்னீர் 65 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. எல்லா வெரைட்டி ரைஸ், பிரியாணி இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இல்லை ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிடலாம். செகண்ட் சைடும் வேகிறதுக்காக நம்ம டைம் கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரெசிபி மட்டும் இல்லாமல் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி. செகண்ட் சைடும் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது எக்ஸஸ் ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை வெளியெடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் இந்த பன்னீர் 65 பண்ணிங்கன்னா நீங்கள் இதை அப்படியே சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஆப்ஷனலாக வேணும்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சுக்கலாம். இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பன்னீர் 65 ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.